அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரூஃபி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறாங்க நான் சூப்பராக இருக்கேன் எனக்கு கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லை அதனால் வீடியோ போட முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம கடல் பாசி அப்புறம் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் அண்டு வந்து பிஸ்கட் ஃபுட்டிங் அதை செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி சுகர் இல்லை சுகரை நம்ம இப்போ டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேங்க அதில் தண்ணி அப்புறம் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்துருக்கேன் அதை இப்போ நம்ம அந்த தண்ணியில் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரணுங்க இது கொதித்து வந்த பிறகு தான் நம்ம வந்து பாருங்கள் கொதித்து வந்து கட்டி அந்த கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான சுகரை சேர்த்துக்கலாம் சுகரை சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கணுங்க அப்போ தான் சுகரை நம்மளுக்கு தூக்கி காட்டும் எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் நம்ம ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து சுகரை தூக்கிக்க இனிப்பை வந்து தூக்கி காட்டும்னு சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் ப்ளூ கலர் இதில் சேர்த்துருக்கேன் ப்ளூ கலரை சேர்த்து ஒரு தட்டை கழுவிட்டு அதில் நல்லா நான் வடிகட்டி வச்சுட்டேங்க இதை ஆரட்டும் இப்போது இப்போ அடுத்தது வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபுட்டிங்கி ஃப்ரூட் கஸ்டர்டு சாரி ஃப்ரூட் கஸ்டுக்குள்ளே பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் வந்து பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடரு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக பால் விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும் சுட சுட பால் ஊற்றாதீங்க அது வந்து கட்டி கொடுத்துரும் அதனால ஆறுன பால்லே ஊற்றி கலக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலில் நம்ம சுகரை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இது வந்து கொதித்த பால் இப்போ நம்ம கஸ்டர்டு கலக்கி வச்சுருக்கோம் பவுடரை அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டவ்லேயே இருந்து இதை கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு பாருங்க கொதிச்சிருச்சுங்க கொதிக்க விட்டு இறக்கி வச்சு ஆற வச்சு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் சில்லுன்னு சாப்பிட்டாதாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு இதை நான் வந்து ஃபேனில் ஆற வச்சுருக்கேன் இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரூட் கட் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதில் என்னென்ன ஃப்ரூட் சேர்க்க போறேன்னாக்கா மாதுளம்பழம் ஆப்பிள் அப்புறம் வந்து வாழைப்பழம் மாம்பழம் நீங்கள் என்ன பண்ண வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச பழத்தை சேர்த்து சேர்த்துக்கலாங்க நான் திராட்சை வச்சுருக்கேன் இந்த பழத்தெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆப்பிள் வாழைப்பழம் மாம்பழம் திராட்சை மாதுளை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதேமாரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பழம் ரெடியாக இருக்குது நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து கஸ்டர்டு எடுத்து வெளியே வச்சுருக்கோம் அந்த காய்ச்சின மில்கை பாருங்கள் சில்லுன்னு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லா பழத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் ஆப்பிள் மாம்பழம் மாம்பழம் போட்டாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் திராட்சை அதுக்கப்புறம் மாதுளம்பழம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க இன்னும் கொஞ்சம் திறக்க மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து பிஸ்கட்டையும் முட்டையும் வச்சு புட்டிங் பண்ண போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் முந்திரி நான் ஊற வச்சுருக்கேங்க பாதாம் வந்து தோலை எடுத்துட்டேன் முந்திரி பாதாம் எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மாரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் முட்டையும் பிஸ்கட்லையும் வச்சிங்கனாக்கா அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்காது நம்ம இதை அரைச்சி அதில் சேர்த்துக்கணும் பாருங்கள் நான் மூணு பாக்கெட்டு பிஸ்கட் எடுத்துருக்கேன் மேரி பிஸ்கட்டு இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு லிட்டரு பாலில் ஊற வச்சுக்கிட்டேங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம பிஸ்கட்டை சேர்த்து அதில் ஒரு லிட்டர் மில்க் எடுத்து நம்ம சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வேணால் அரைச்சிக்கலாம் இது ஊறட்டுங்க அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து ஒரு பதினஞ்சு முட்டை எடுத்து வச்சுருப்பேங்க அந்த பதினஞ்சு முட்டையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பதினஞ்சு முட்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நான் வந்து அது கூடையே சுகரை சேர்த்து தேவையான சுகரை சேர்த்து நான் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம அடித்து வச்ச இந்த மிக்சி ஜாரில் அடித்த முட்டையும் சுகரையும் நம்ம ஊற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம பிஸ்கட் ஊறிடுச்சு அதையும் நம்ம மிக்சி ஜார்லே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க வந்து பாருங்கள் அதையும் அரைச்சு இந்த முட்டையோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கனாக்கா இது ரெண்டும் அரைச்ச பிறகு ஒரு மில்க் மேடு எடுத்துருக்கேங்க ஃபுல் மில்க் மேடு நம்ம மறைச்ச இந்த இதையும் நம்ம முந்திரியும் பாதாமையும் அதையும் ஒரு அந்த முட்டை அரைச்ச இதை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அதோடு எல்லாத்தையுமே சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க கட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் வடிகட்டி எடுத்தின பிறகு தான் நான் ஒரு மில்க் மைடு எடுத்துருக்கேங்க இது வந்து ஒரு லிட்டரு பால் மூணு பிஸ்கட்டு பதினஞ்சு முட்டையெல்லாம் நான் செய்கிறேன் சுகர் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் இப்படி சேர்த்துக்கலாம் பாத்திரம் பற்றலாம் என்னென்னா இந்த பாத்திரத்திலே நான் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன் பாருங்கள் மில்க் மேட் ஒரு பாக்ஸு எடுத்துருக்கேன் ஒரு டப்பா எடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே நான் அதில் சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம மில்க் மேடை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மில்க் மேடை சேர்த்தாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்தது இப்போ வந்து ஒரு கடையில் நம்ம கேரமல் அந்த ஃபுட்டிங் அடியில் வந்து அந்த ப்ரௌன் கலராக இருக்கும் அந்த கேரமல் தயாரிச்சிடலாம் இப்போ நான் வந்து இது வந்து தம்ருட்டு வைக்கிற பாத்திரம் நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால இந்த பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன் அந்த ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி வெறும் பாத்திரத்தில் இது மாதிரி சுகரை மேலே தூவி விட்டு நல்லா சூடு பண்ணணுங்க அது சூடு பண்ண சூடு பண்ணால் நம்மளுக்கு கேரமல் கிடைக்கும் இதில் தான் நம்ம ஃபுட்டிங் செய்ய போகிறப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் வருது இது வந்து எங்கள் பையனுக்கு வந்து பதினெட்டாம் தேதி பிறந்த நாள் அன்றைக்கி எங்கே செஞ்சது என்னால் வீடியோ எடுத்து எடுத்து போட முடியல நோம்பு இல்லைன்னு அடுத்த கொஞ்சம் பிஸியாக இருந்தாச்சு அதனால அன்றைக்கி எப்படியாவது நம்ம வீடியோ போடணுங்கிறதுக்காக நான் வந்து செஞ்சேங்க பாருங்க அந்த ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு அந்த கேரமல் கிடைக்குது அதை நல்லா சூடு பண்ணி எக்கப்பத்தாலும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க சூப்பரான கேரமல் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை காய வச்சுக்கணும் சுட சுட நம்ம வந்து இது பண்ணக்கூடாது இது அப்படியே ஃபேனை போட்டு ஆற வச்சிட்டிங்கனாக்கா இது காஞ்சிரும் இது வெறும் சுகர் மட்டும் தான் நான் வேறு எதுவுமே சேர்க்கல நம்ம கலந்து வச்சிருக்க அந்த முட்டை பால் பிஸ்கட்டு முந்திரி பாதாம் மில்க் மேடு எல்லா மிக்ஸையும் நம்ம இதில் சேர்த்துக்கணுங்க காய வச்சு தான் சேர்க்கணும் காய வச்சு சேர்த்த பிறகு இப்போ நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஊச்சி எடுத்துக்கணுங்க நீங்கள் வேணால் இதில் கொஞ்சோன்னு பசுனை சேர்த்துக்கலாம் தேவையில்லாதவங்க விட்டுடலாம் இப்போ நான் இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ்வில் அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க இப்போ இது உள்ள நம்ம இதை உள்ளே வச்சுக்கலாம் பாருங்க நான் உள்ளே வச்சாச்சு இது மாதிரி ஒரு வேடு கட்டி ஒரு துணியை நம்ம மூடி போட்டுடலங்க மூடியில் வேடு கட்டி இது மாதிரி நான் மூடி போட்டேன் போட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா வேக விட்டேங்க அது வெந்து வந்துருச்சு இப்போ பார்க்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை தூக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஃபுட்டிங் வந்துருக்கு அது என்ன ரோஸ் கலர்னு பார்க்காதீங்க அது வந்து நம்ம அந்த வேடு கட்டின துணியோட கலரு பாருங்கள் ஃபுட்டிங்கை வந்து ஓரத்தை சீவி விட்டுட்டு இது மாதிரி நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் திருப்பி போட்டுவிட்டேங்க எப்படி இருக்குது பாருங்கள் பின்னாடி கேராமலோட சூப்பராக வந்திருக்கு ஃபுட்டிங்கு டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த கேராமல் ஃபுட்டிங்கை நம்ம வந்து பிஸ்கட் புட்டிங் கேரமால் பிஸ்கட் புட்டிங்கை நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்தது இதில் நம்ம வந்து சேர்த்துருக்க பொருள் எல்லாமே சூப்பரான ஈட்டோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுமாரி நம்ம வீடியோ ஏற்கனவே பிஸ்கட் புட்டிங் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் பாருங்கள் ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க இதுமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நோன்பு துறக்க டைம் ஆகிடுச்சுனாலும் நான் அவசரம் அவசரம் எடுத்தேன் கடைசியாக இது வந்து வடை சம்சாங்க இது வந்து கட் பண்ணுறதெல்லாம் நான் காட்ட முடியல கடல் பாசி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புட்டிங் பிஸ்கட் புட்டிங் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பேர்ச்சம்பழம் அதுக்கப்புறம் பால் ஜூஸு இது வந்து ரோஸ் மில்க்குங்க இது வந்து ஃப்ரூட் கஸ்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நோன்பு கொஞ்சி நாங்கள் நோம்பு திறக்க டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து பறக்க பறக்க நான் வீடியோ எடுத்தேன் எதுவும் நினச்சிக்காதீங்க இன்னொரு வீடியோவில் நம்ம அப்புறமே பொறுமையாக எடுத்து நான் அனுப்புகிறேன் இப்போ நோம் திறக்க டைம் ஆகிடுச்சு இதோட இந்த லாகு முடிஞ்சிருச்சு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்